எங்கள் ஊரில் வந்து நல்லா மழை பெய்யுது இந்த டைமில் வந்து சூடான டிஃபன் ஐட்டம் மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் தான் பண்ண போகிறோம் பொள்ளாச்சி உடுமலை வந்து தேங்காய் வந்து அதிகமாக கிடைக்கிது அதனால் இங்கே வந்து தேங்காய் தான் அதிகமாக பண்ணுவாங்க மொட்டை அருமலை வச்சு ஒரு மூணு தேங்காய் வந்து மட்டை உரிச்சு வச்சுட்டேன் பச்சரிசியை மட்டும் வச்சு சூப்பரான தேங்காய் பண்ணலாம் இதுக்கு வந்து இந்த டம்ளரில் அஞ்சு டம்ளர் போல் பச்சரிசி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் போல் தவறு மருப்பு போட்டிருக்கிறேன் இதை நல்லா ஊற வச்சு கழிஞ்சி எடுத்து வச்சுட்டேன் இது மத்தியானம் ஊற வச்சு தான் நம்ம நைட்டுக்கு அரைக்கிறக்காக நான் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு தேங்காய் வந்து உடச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு தேங்காய் தான் தேவைப்படும் அதனால் ரெண்டு தேங்காவாக துருவி வச்சுட்டேன் மூணு தேங்காய் உடைச்சி அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அது வந்து மாவரக்கிற்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போல் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம தேங்காயை ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் தேங்காய் தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்போ தான் வந்து அது நல்லா பேஸ்டாட்டை அரைஞ்சு வந்தால் தான் இந்த மாவுக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு அப்புறம் வெந்தய ஊற வச்சுருக்கோம்ல அதுவும் உள்ளே ஊற்றிக்கலாம் அப்புறம் தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்னா அதையும் இந்த தேங்காய்க்குள்ளேயே உள்ளே ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைப்பட்டுருச்சு தேங்காய் வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு இதுக்கப்புறம் பச்சரிசியும் பருப்பும் வந்து உள்ளே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம நாளை காலையில் தான் வந்து ஊத்தப்பம் வந்து சுட போகிறோம் அது எப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு காலையில் பார்க்கலாம் கிராமப்புறங்களில் வந்து நம்ம சாப்பிட்றக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வளர்க்குற உயிரினங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட உணவை வந்து எல்லாருமே ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயும் இப்போ வந்து காலையில் வந்து நம்ம மக்காணி இப்போ அந்த தூள் இருக்குது அது அதுக்கப்புறம் வந்து கோழிகள்லாம் கொஞ்சம் நோவோடு இருக்கிறனால பச்சையில் வந்து கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கேன் என்னென்னா வேப்பந்தலை அதுக்கப்புறம் குப்பை மீன் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நாலஞ்சு தலைகள்லாம் சேர்த்து அரைச்சி வந்து கோழிக்கு வைக்கிறேன் இது வைக்கிறதுனால நோவு எதுவும் அதிகமாக வராது அதனால் நிறைய கோழிகளை வந்து அடைச்சி வச்சுருந்தேன் நான் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டே எழுந்திரிச்சு கூண்டை விட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க அதனால் இந்த பிளாஸ்டிக் குண்டாவுள்ளையே போட்டு வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் புறாக்களும் இருக்குது எனக்கு ரொம்ப ஆசை புறா முயல் அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய உயிரினங்கள் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை அது ஒன்று ஒன்றா வந்து நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மாடுகளையும் வந்து மேய்ச்சலுக்கு கட்டி வச்சாச்சு பாருங்களா நம்ம வீட்டில் வந்து அஞ்சு மாடு இருக்குது இதெல்லாம் நம்ம காடு தான் நம்ம காட்டுக்குள்ளேயே வந்து நீள்நிலமாக கயிறு போட்டு கட்டி வச்சாச்சு அப்புறம் ஆட்டு குட்டிகளையும் ஆடையும் கட்டி வச்சாச்சு செடியை வந்து பார்க்குறக்கு வந்து காரணமாக இருந்தது அந்த செம்மியாடு தான் இந்த செம்மியாடு வந்து செனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வரும்போது தான் அந்த செடியை வந்து நான் பார்த்தேன் இவனால் தான் அந்த செடியவே பார்க்கவே என்னால் வந்து மூணு நாளில் வந்து குட்டி போட்டுட்டான் அவனோட குட்டியை காமிக்கிற பாருங்களேன் இவன் தான் அந்த சேட்டக்கார பையன் தான் பிறந்திருக்கிறான் இவனுக்கு டெலிவரி பார்த்ததே நான் தான் இழுத்து பந்துட்டான் அவங்க அம்மா கிலே சுத்திட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து உறவலாளிகள் இருக்காங்க அவங்கள தான் பார்க்குறோம் என்னடா ஊத்தாப்பமே செய்யாமல் ஆடு மாடவே காமிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் ஆடு மாடெல்லாம் இருக்குது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஆடு மாடு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எதுக்கு இப்போ கத்திட்டுருக்கானுங்கன்னா நான் வந்து சாப்பாடு போட போகிறேன் அதனால தான் கத்திட்டுருக்கானுங்க சாப்பாடு பார்த்தாவே கத்த ஆரம்பிச்சுருவானுங்க இப்போ தான் நல்லா கற்றுக்கிட்டே இருப்பானுங்க நம்ம குண்டாவில் சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடியே அந்த குண்டாவை தேடுவானுங்க ஆனால் இவன் அப்படி இல்லை இவன் வந்து நம்ம சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வச்சா தான் சாப்பிடுவான் காலையில் எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்தாச்சு இதுக்கு மேலே நம்மளுக்கு பசியாக இருக்குது இன்னும் நம்ம சாப்பாடு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துருச்சு கொஞ்சமாக கல் உப்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அந்த மாவு அதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா உப்பு கரையணும்ல அதிகமாக வந்து சமையலுக்கு வந்து கல் உப்பு பயன்படுத்துங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம ஊற்றப்போ ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான்ஸ்டிக் வந்து தோசைக்கல் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி இரும்புக்கல் தான் பயன்படுத்தணும் அப்போ தான் தோசை வந்து சூப்பராக நல்லா வரும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு சின்ன ரவுண்டும் இல்லாமல் பெரிய ரவுண்டும் இல்லாமல் ஒரு மாவு எடுத்து ஒரு பொதுவாக ஒரு ரவுண்டை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வந்து சைடில் சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சா மட்டும் போதும் அதே மாதிரி தோசைக்கு ஊற்றுற மாதிரி அதை வந்து தடை விட விட தேவையில்லை இப்படி மட்டும் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ திறந்து திறந்து பார்த்துக்கலாம் வெந்துருச்சா வேகலையா வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்க முடியும் அதுவே போல் வெந்துடும் இப்போ வெந்துருச்சு பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன் எங்கள் வீட்டுக்காரருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊத்தப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அடுத்த ஒரு ஊத்தப்பம் ஊற்றிக்கலாம் இரும்புக்கள் தான் இதுக்கு பயன்படுத்தணும் அப்போ தான் அந்த ஊத்தப்பம் வந்து நல்லா இருக்கும் இன்னொரு ஒரு தோசை வந்து ஊற்றிக்கலாம் நம்ம தேங்காய் என்ன விலை வைக்குது என்னம்மா நீ ரெண்டு தேங்காயை போட்டு இந்த ஊத்தப்பம் பண்ண சொல்கிற உளுந்தோட விலை கம்மி தானே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் எங்கள் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையில் வந்து தேங்காய் வந்து அதிகமாக கிடைக்குது அதனால நாங்கள் வந்து இந்த தேங்காய் ஊத்தப்பம் பண்ணுறோம் விருப்பம் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா சிட்டிலெலாம் தேங்காவோட ஒரு தேங்காவோட விலை வந்து எப்படி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே இருக்கும் மழை காலங்களில் வந்து இந்த மாதிரி தேங்காய் ஊத்தப்பம் செஞ்சு சாப்பிட்டு தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் வந்து புளிச்சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேங்காய் சட்னியும் சட்னியும் ரெடி பண்ணிவிட்டேன் சாப்பிட்டு காமிக்கிறவங்ககிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம மாவில் உப்பு கலக்கும்போது யாராக இருந்தாலும் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் மாவில் உப்பு கலந்துட்டு நல்லா கலக்கி விட்டு லைட்டாக வந்து அந்த மாவை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் போதே தெரிஞ்சிடும் அதில் வந்து உப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் பிச்சு காமிக்கும்போது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்களேன் நம்மளுக்கு பிடிச்சது எப்பவுமே தேங்காய் சட்னி இல்லை புளிச்சட்னி தக்காளி சட்னி இந்த மாதிரி தான் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்டுட்டே